Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம பன்னீர் தோசை எப்படி செய்யறது அப்படிங்கற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையோ டாப் பண்ணீங்க அப்படின்னா அதுல மூணு ஆப்ஷன் கேட்கும் அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோம்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். இது இல்லாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைப்படும். கூடியே வந்து பன்னீர், இது வந்து ஹோம் மேட் பன்னீர். இதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் மேலே ஐகாட்சியில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் நல்லா உதிர்த்து விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ நம்மளோட பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எம்டி கடாயை வச்சுக்கலாம். எம்டி கடாயில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டாக கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ கடுகு சேர்த்தாச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அப்புறமா பூண்டு, கூடியே வந்து நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் உள்ளே சேர்த்த உடனே கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ வந்து தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், அப்படி இல்லைனா ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடியே நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இந்த காரம் வந்து எனக்கு போதும்னு தோணுச்சு, அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்க பன்னீரையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பன்னீர் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு ஒரு 1 மினிட்குள்ளேயே தோசை வேக ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதுக்கு மேலே சேர்த்துடணும். சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் வேணுமோ அந்த அளவுக்கு பன்னீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கரெக்டாக ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போது இதை எடுத்துடலாம் நம்ம. ஸோ எடுத்ததுக்கப்புறம் தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கு. நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேகாது. ஸோ ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு ஸ்ட்ரீட் சைடில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா இதே வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலு, இது வந்து வீட்டு ஸ்டைலு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.